தமிழகத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படுவதாக பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பாஜக தமிழக தலைவர் தமிழிசை தலைமை தாங்கினார். கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை புதிய பொறுப்பாளர்களின் செயல்பாடுகள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை செய்வதற்காக கூட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறைக்கு உள்ள சிக்கல்கள் குறித்து முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அப்போது அவர் வலியுறுத்தினார். பிரச்சினைக்கு உரிய மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்றும் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அத்தனை நிகழ்வுகளும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இதில் டாஸ்மாக்கின் பங்கு அதிகம். அதனால் முதலமைச்சர் ஏதோ முதலில் 500 கடைகளை மூடிவிட்டோம், அதன் பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விடாமல் அடுத்தடுத்த கடைகளை மூடுவது இன்னும் விரைவுபடுத்த வேண்டும். அதனால்தான் பட்டினப்பாக்கத்தில் கூட பெண்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள்.